ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த பூஜையின் 8வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதோட கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரெண்டு இத்தையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையின் 8வது நாள் கிருத்திகை பூஜை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிருத்திகை பூஜை நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணோம். ஆறு கிருத்திகை தவறாமல் முருகருக்கு 6 விளக்கு ஏற்றி பூஜை பண்ணியிருந்தேன். அது பண்ணும்போது கண்டிப்பாக வீடு கட்ட முடியாதவங்க, நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இது முருகரை மனசார வேண்டி சஷ்டி விரதம் இருந்து இந்த மாதிரி கிருத்திகையில் பூஜை பண்ணால் கண்டிப்பாக முருகர் நமக்கு நல்ல வழி காட்டுவார். முருகரை பற்றிய கிருத்திகை பூஜையை பற்றிய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். கண்டிப்பாக மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கிருத்திகை சண்டேன்றதால கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கருங்காலி சிலை, கருங்காலி வேல் இருக்குது, வேல், அதுக்கப்புறம் புருகர் சிலை இருக்குது, அன்னபூரணி தாயார் இருக்காங்க, வராகி அம்மன், அதுக்கப்புறம் விநாயகர், எல்லா சிலைகளுக்கும் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற தூய்மையான தண்ணீரில் நம்ம அபிஷேகம் பண்ணிடணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ஐவகை பொருட்கள் என்னென்னா, வீட்டில் வந்து பால் இருந்தது, பன்னீர் இருந்தது, சந்தனம், மஞ்சள், விபூதி, இது ஐவகை பொருளால் நம்ம பண்ணலாம். முதல்ல வந்து நான் பண்ணது வந்து மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வேலை பற்றி சொல்லலான்னு அப்படின்னு இருக்கேன். இந்த வேல் வந்து நாங்கள் குடியத்தில் இருக்கிற ஒரு இட கடையில் தான் வாங்கணும். கருங்காலி வேல் வீட்டில் வந்து எப்போவுமே வேல் வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு எப்போவுமே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த கிருத்திகை டைமு, அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷம் அப்போ வந்து நம்ம இது மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வைபாக வச்சுருப்பாங்க கடவுள். அதனால் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சிலைகளுமே வந்து நம்ம தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு, அதெல்லாம் தாம்பாளத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த எங்கள் வீட்டில் என்னென்ன சிலைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம். அதோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் சாமி இது திருப்பதிக்கு போயிடும், அங்கே வந்து வாங்கிட்டு வந்தோம் கோமதி சக்கரம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சங்கு குட்டியாக நாங்கள் ஒரு 5 மட்டும் தான் வாங்கினோம். இந்த கோமதி சக்கரத்துக்கும் இந்த சங்குக்கும் பூஜை பண்ண ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் அதை நிறைஞ்சு இருக்குது. அடுத்த வாட்டி திருப்பதிக்கு போகும்போது ஒரு 108 வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா வந்து 108 பூஜை செய்யும்போது நம்மளுக்கு சாமிகளுக்கு அர்ச்சனை செய்யும்போது இதை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறோம். இந்த வேலுக்கும் வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூய்மையான துணியெல்லாம் நல்லா தொடச்சி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வைக்கணும். ஏன்னா வந்து அது கட்டையாக இருக்கிறதுனால ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, இந்த ஈரெல்லாம் அதிலே இருக்கும். அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு தூய்மையான துணியால் நம்ம சிலைகள் எல்லாமே கூட தொடச்சிடலாம். மோஸ்ட்லி அந்த கருங்காலி கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா தொடச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து முருகருக்கு விசேஷமான இந்த சக்கரம் கோலம் போடணும். சக்கரம் ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு எல்லாமே நம்ம விளக்கேற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிலைகள் எல்லாமே வந்து ஒரே தட்டில் வச்சு நம்ம வந்து அரிசி கொட்டி இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது முருகருக்கு 6 கிருத்திகை பூஜையும் தவறாமல் 6 விளக்கு ஏற்றி வழிபட்டேன். கண்டிப்பாக அந்த முருகர் எனக்கு நான் வேண்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. வீடு கட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லியிருந்துருக்கேன் நான் போன வீடியோவில். அப்போ வந்து வராகி அம்மன், முருகர், 3 நான் வந்து 3 முறை தான் வந்து 2 முறை வந்து சஷ்டி விரதம் இருக்கேன். போன ஃபஸ்ட்டு முறை இருந்தேன், அதுக்கப்புறம் செகண்ட் முறையும் இருந்தேன். 3வது சஷ்டி விரதத்தில் புது வீட்டிலேருந்து நாங்கள் சாமியை வழிபட்டோம். அதுபோல் கண்டிப்பாக நீங்கள் முருகரையும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டினீங்கன்னா நல்லதே நடக்கும். இப்போ தாம்பாளத்தட்டில் கோலம் போட்டுட்டு அது மேலே ஒரு தாம்பாளத்தட்டு வச்சுட்டு இந்த மஞ்சள் கோமங்க வைக்கும்போது அந்த மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது இது 3 மிக்ஸ் பண்ணி சாமிகளுக்கு பொட்டு வைக்கும்போது வாசனையாக இருக்கும். பூஜை ரூம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கும். பூஜை ரூமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சியமாக நிறைந்திருக்கும். அதனால் நீங்களும் பொட்டு வைக்கும்போது இந்த 3 பொருட்களை சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் பொட்டு வச்சு வழிபடுங்க.
இப்போ வச்சுன்னா ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு வந்து அந்த பொட்டு வந்து ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிருத்திகை பூஜைன்றதுனால பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கும் 5 தனியாக, அதுக்கு ஒரு தட்டு வச்சு அதுக்கு ஒரு 5 விளக்கு ஏற்றிட்டேன். முருகருக்கு 6 விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை விளக்கு ஏற்றணும், அதுவும் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்த கிருத்திகைக்கு பண்ணலான்னு இருக்கேன். இது மாதிரி நீங்களும் தவறாமல் 6 கிருத்திகையை முருகரை மனதார நினச்சி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ வந்து அந்த தாம்பழத்தட்டில் பச்சரிசி கொட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவி படையலுக்கு வந்து இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், வாழைப்பழம் இல்லாதனால குழந்தைங்களுக்கு அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் நம்ம வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெய்வே தினமாக வந்து தூய பசும்பால் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா காய்ச்சி பாலபிஷேகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை காய்ச்சி பால் வச்சாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி கிருத்திகை பூஜையை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா ஒரு சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணாமல் வீட்டில் என்னென்ன குட்டி குட்டி சிலை இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த எல்லா சிலைகளுக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு நம்ம பண்ண நம்மளுடைய வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து தவறாமல் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 5 o'clock எழுந்து 5:30க்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நிதானமாக பண்ணேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 7 o'clock ஆச்சு. அதனால் ஷார்ட் வீடியோலாம் ஒரு 7 o'clock வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள். நீங்களும் எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம், இந்த சங்கு இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக வழிபடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். இதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி பூஜையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பூஜை ரூமில் இந்த சாமிக்கு பண்ணுற பூஜையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனியோட கிருத்திகை பூஜையும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் இனிதே நல்லபடியாக நடந்தது. இதே போல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா கிருத்திகை பூஜையை முருகரை மனதார வழிபட்டு இந்த மாதிரி வேலோ இல்லைன்னு முருகர் சிலையோ அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற முருகர் படத்தையாவது வச்சு 6 விளக்கு ஏற்றி கண்டிப்பாக நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக 6வது கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு அமையும். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு நிகழ்ச்சி, அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வேல் வழிபாடு பண்ணுங்கள், முருகர் சிலைக்கு வழிபாடு பண்ணுங்கள், சாமிகளுக்கு நம்ம வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, நிறைய தீபங்களை ஏற்றி வழிபடுங்க. நம்ம மனசு இருக்கிற குறைகள் நம்ம தெய்வங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து செவி கொடுத்து கேட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க. இன்னொரு பூஜையில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம படைக்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் சண்டேன்றதில் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அன்னாச்சி பழம், பால், முருகருக்கு வந்து 6 மண்விளக்கு, பிரம்ம முகூர்த்தத்துக்கு 5 மண்விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, உப்பு தீப விளக்கு, இது எல்லாமே ஏற்றி இன்னையோட நாள் நல்லபடியாக முடிஞ்சது. இதே போல் அடுத்த வீடியோவில் அடுத்த நாளைக்கு நான் எப்படி பூஜை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பூஜை ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் லைக்ஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து இதே போல் ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக